வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். மட்டக்களப்பு புது மண்டபத்தடி எண்ணம்பாள போவல் நரசிம்மர் தேவஸ்தான கும்பாபிஷேகம் எதிர்வரும் 12 தேதி நடைபெறவுள்ளது. மேம்பாடும் தேநாடம் மட்டக்களப்பு கண்ணன்குடா புது மண்டபத்தடி எண்ணம்பாள போவல் ஸ்ரீ நரசிம்மர் தேவஸ்தான பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 12 தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெறவுள்ளது. எண்ணம்பாள போவல் ஸ்ரீ நரசிம்மர் தேவஸ்தான மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக கும்பாபிஷேக பிரதமர் சிவாச்சாரியார் இந்து மத குருபீடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாண மட்டக்களப்பு கண்ணன்குடா புது மண்டபத்தடி என்கின்ற பகுதியிலே எண்ணம்பால பூவல் என்கின்றதாகிய க்ஷேத்திரத்திலே கோவில் கொண்டு எழுந்தருளி அடியார்களுடைய அல்லல் கலைந்து அருள்வாளித்து வருகின்ற ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்தினுடைய பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 8/7/2024 திங்கட்கிழமை விநாயகர் வழிபாட்டோடு கும்பாபிஷேக பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி 10/7/2024 புதன்கிழமை பஞ்சகுண்டபக்ஷ மகா யாக ஆரம்பம், 11/7/2024 வியாழக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு, அடியவர்களெல்லாம் தங்கள் கைகளினாலே பரிவார தெய்வங்கள் மூலமூர்த்தியாகிய நரசிம்மமூர்த்தி வரையிலே மூலாலயத்திலே சென்று உங்கள் கைகளாலே எண்ணெய் சாற்றுகின்ற நிகழ்வு. ஏனைய காலங்களிலே உள்ளே செல்ல முடியாது. இந்த தைலாபியங்கம் சாத்துகின்ற அன்று மட்டும் அடியவர்கள் எல்லோரும் மூலஸ்தானம் வரையிலே சென்று எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வும், அதேபோல 12/7/2024 வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற இறையருளும் குருவருளும் ஒன்று சேர இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு அருள்ஜோதி சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களினதும் சங்காலை இலிப்பத்தார் முருகமூர்த்தி ஆதீன குரு முதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களினதும் குருவருள் ஆசியோடு சர்வதேச இந்து மத குருபுடத்தின் வவுனியா மாவட்ட தலைவர் வவுனியா அந்தனர் ஒன்றியத்தினுடைய போஷகர் சிவாகம் வித்யாபூஷணம் ஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்கள் அவர்களுடைய குரு அருள் ஆசியோடும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சகல அடியவர்களும் இறையொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஆலய பரிபாலன சபையினர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த கும்பாபிஷேக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பரிபால சபையினர்களுக்கும் அடியார்களுக்கும் தொண்டுகள் புரிகின்ற தொண்டர்களுக்கும் எல்லாம் வெல்ல நரசிம்மப்பெருமானுடைய திருவள்ளெல்லாம் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி விளங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.